வழங்கும் ஒரு போமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழால ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. அதாவது இவங்களை பத்தி சொல்லணும்னா, இவங்க பாடுறாங்கன்னா கேட்டுட்டே இருக்கலாம் அஸ்வத், அந்த அளவுக்கு ஒரு இனிமையான குரல். கண்டிப்பா மயில் போல பொண்ணு ஒண்ணுன்னு இவங்க பாடியிருக்காங்க. ஆனா இவங்க வாய்ஸ் வந்து குயில் போலதான் இருக்கும். இசை அப்படின்னாலே வந்து இவங்க ஃபேமிலி தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இசை குடும்பம் இவங்க எல்லாருமே. அண்ட் எல்லாருடைய ஃபேவரட்டான இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி மேம் தான் நம்மளோட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர். வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேம்? ஐ அம் ஃபைன். சூப்பர் மேம். ஸோ நிறைய சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க, மியூசிக் கம்போசராகவும் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு திரைப்படம் வெளியாகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு, மாய நதி. இந்த திரைப்படத்துக்கு வந்து மியூசிக் கம்போசராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு மேம் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட். லைக் எல்லாமே வெரி டீப் சப்ஜெக்ட்ஸ் அபவுட் ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஒரு ட்ராக் வந்து ஃபாதர் டாட்டர், ஒரு ட்ராக் லவ் ட்ராக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கம்போஸ் பண்ணி அடித். வா சூப்பர். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம். கண்டிப்பாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு மேம். ஸோ வந்து அப்பா அப்ரிஷியேட் பண்ணாரா மேம் இந்த ப்ராஜெக்டில்? நானும் சாங்ஸ் ப்ளே பண்ணி காட்டல. எப்பயும் கம்போஸ் பண்ணேன்னா முடிச்சுட்டு ப்ளே பண்ணி காட்டுவேன். இது இன்னும் பண்ணல. இனிமேல் தான் ஐ ஷுட் ப்ளே இட் அண்ட் ஷூட். இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி. அண்ட் அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரியும் ராஜா சார் வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து எவர் கிரீன் சாங்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு நீங்கள் சூப்பரான ஒரு சிங்கராக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல எப்படி மேம் இந்த மியூசிக் மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாரும் எங்கள் அண்ணன் கம்போஸ் பண்ணுறது பார்க்குறேன், யுவன் கம்போஸ். எல்லாம் கூடவே அவங்க ஒரு ரூமில் எங்கள் அண்ணன் கம்போஸ் பண்ணுவாங்க, ஒரு ரூமில் யுவன். ஸோ மாற்றி மாற்றி ரூம் ரூமாக போயிட்டு இருப்பேன். ஸோ அப்படியே லைக் ஐ லேர்ன்ட் ஹவு டு அவங்ககிட்டருந்தே கற்றுட்டாச்சு அப்படி. சூப்பர். ஸோ எங்களுக்குமே தெரியும் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வந்து சின்ன வயசுலேயே வந்து மியூசிக் கம்போசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து எப்படி மேம் இருந்தது ஸ்டார்டிங்கில்? சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஒரு மியூசிக் கம்போசராக இருக்க போகிறோம், இல்லைனா வந்து மியூசிக் ஃபீல்டு தான் சூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி தாட்ஸ் இருந்ததா? இல்லைனா வந்து டக்குன்னு ஓகே எல்லாருமே பண்ணுறாங்க நம்மளுக்கும் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாமே? ஆக்சுவலாக சிங்கராக தான் எங்கள் அம்மா என்னை இது போட்டு, ப்ளஸ் பியானோ கிளாஸஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேயே நான் யுவன், அப்புறம் நான் எங்கள் அண்ணன் மாற்றி கம்போஸ் பண்ணிட்டுருப்போம். சும்மா ஏதாச்சும் சாங் க்ரியேட் பண்ணிட்டுருப்போம். ஸோ அதில் ஒரு சாங் இருக்கா அதை நான் சொல்லவே மாட்டேன் மேம். அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் மேம். எங்கள் சும்மா ஒரு கேம் மாதிரி விளையாண்டு வி நானும் யூனும் வி க்ரியேட்டட் சாங். லைக் அந்த சாங்கை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மேம். இப்போதான் மேம் எங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுது. ஐ டோன்ட் நோ, தி சாங் நேம் இஸ் லல்லல்லல்லா. லல்லல்லல்லா. ஓகே. சோ அத சாங் நேம். சோ வந்து மேம் வீட்ல எப்படி மேம் இருக்கும்? எப்பவே வந்து மியூசிக் கேட்டுட்டே இருக்கும் டெஃபினட்டா. ஒரு சைடு வந்து ராஜா சார் வந்து நிறைய மியூசிக் கம்போசிங் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருப்பாரு நிறைய படங்களுக்கு. நீங்கலாம் எப்படி மேம் இருப்பீங்க சின்ன வயசுல இருந்தே? ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் தான் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்ல மேம்? காலையில எந்திரச்சோனே எங்க அம்மா ஏதாச்சும் மியூசிக் போட்டு விட்டுருவாங்க. சோ அந்த சரவுண்டிங்ல தான் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறது, வெளியில் போகிறது எல்லாமே ஃபுல்லி இன் தட் இது. ஸோ அப்பா காலையில் எழுந்துச்சு போனாலே லைக் ஷி வில் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் மை மாம். ஸோ ஷி வில் ப்ளே த மியூசிக் அண்ட் எந்த மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் மாற்றி மாற்றி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி அண்ட் this thing too. And வந்து சின்ன வயசுல நீங்க சொல்லிருந்தீங்க நாங்களே வந்து அப்படியே டக்கு டக்கு மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அப்பா கம்போஸ் பண்ணும்போது நீங்க வந்து அந்த செஷன்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்களா மேம்? இல்ல பாத்துர்க்கேன் பட் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. ஆனா வந்து இது அவர் போட்டு காட்டுவாரா சாங்ஸ்லாம் நீங்க ஏதாவது அப்பா இந்த சாங் நல்லா இருக்கு இந்த சாங் வந்து இப்படி இருக்குலாம் சஜஷன்ஸ்? எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து once he when my grandma was there so அப்ப வந்து some அம்மா சாங் என்ன அழுது அந்த மாதிரிலாம் ஆச்சு வீட்டில். ஸோ தட் திங் ஐ ரிமெம்பர். தென் ஒன் மோர் சாங் வாஸ் திஸ் கண்மணி அன்போடு காதலன். வாவ் சூப்பர். அந்த சாங் வந்து அது ரெக்கார்ட் பண்ணோடனே ஹிஸ் பெஸ்ட் ஃபேவரட் அண்ட் ஆல் ஹீ கம் அண்ட் ப்ளே அண்ட் ஷோ. So I think it's best favorite of him. Lovely. Super. Man, first time neenga vandu music la interest irukke appdin therinja unna indha mari vandu or song vandu neenga da vandu paadano abindra or vibe ungalku varumbodhu adu eppadi irundhathu andha anubhavam first song? Oh yeah. Mastana. Mastana.
அது திட்டு வாங்கி தான் பாடினேன். திட்டு வாங்கி என்ன ஏஜ் அப்போ நீங்க பாடும்போது? ஏன் இல்ல எந்த, அதாவது அந்த வாய்ஸ் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தையோட வாய்ஸ் மாதிரிதான் இன்ஃபேக்ட் இருக்கும், ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருக்கும். சோ ஐ யூஸ்ட் டு வண்டர் என்ன ஏஜ்ல இவங்க பாடிருப்பாங்க. சோ அதுக்கு ப்ரிபரேஷன்ஸ்லாம், ஏன்னா வந்து அப்பா வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு தெரியும். அதான் உங்ககிட்ட வந்து எப்படி இருப்பாரு அந்த சாங் வந்து கம்போசிங் எல்லாம்? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் யா சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ சொல்லி கொடுத்துட்டு I'll sing whatever he says. இல்லை அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு கேட்குறேன். எப்படிலாம் வந்து திட்டினாரு இல்லை வந்து வழி நடத்தினாரு? பாடி முடிச்சோடனே வீட்டில் தான் திட்டுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் அண்ட் மியூசிக் கம்போசர் பவதாரணி மேம் இருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்காங்க, அண்ட் நீங்களும் வந்து ஒரு மியூசிக் கம்போசராக வந்து வரப்போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர்லாம் இருந்ததா மேம்? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து மியூசிக் கம்போசராக இருக்காங்க, நம்மளும் வந்து ஒரு சூப்பரான ஆல்பம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷர்லாம் இருந்ததா உங்களுக்கு? கண்டிப்பாக, பட் நான் மித்ரு மை ஃப்ரெண்ட் பண்ணும்போது லைக் இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஆல் விமென் க்ரூ. ஸோ தே செலக்டட் அ உமன் மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் போட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மியூசிக் கம்போசிங் ஸ்டைல் அதெல்லாம் வந்து ஆல்பம்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பா என்னென்ன சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க? ப்ளே பண்ணிட்டு போட்டு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க, எதுவும் மிஸ்டேக் இருந்தால் இது மாத்து நீ அதை மாத்து அப்படின்றாங்க. ஓகே. அண்ட் பிரதர்ஸ் மேம், கார்த்திக் சார் எல்லாருமே எல்லாருமே அவங்க ஆல்பம்ஸ் முடிச்சோடனே ப்ளே பண்ணி காட்டுவாங்க ஃபைனல். அண்ட் அதே மாதிரி வந்து வெங்கட் பிரபு சார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து எல்லா கசின்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது கன்ஃபார்மாக ஒரு மியூசிக்கல் டேவாக தான் இருக்கும், பாட்டு பாடிட்டே இருப்போம். நாங்கள் வந்து அந்த சைடு சைடு வந்து ஜென்ஸ் பாடுற வெர்ஷன்ஸ்லாம் பாடுவோம், அவங்க ஃபீமேல் வெர்ஷன்ஸ்லாம் பாடுவாங்க. அப்படியே வந்து பிரேம்ஜி அவர்லாம் வந்து வாயிலே வந்து அந்த டியூன்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாரு அப்படின்லாம். பேக்ரவுண்ட் எல்லாமே வாயிலே பாடி முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நீங்களாம் ஒரு ஃபேமிலி கேதரிங் ஒரு அக்கேஷனில் வந்து மீட் பண்ணும்போது எப்போவுமே பாடுற ஒரு பாட்டு அப்படின்னா அந்த ஃபேமிலி சாங்னு ஒன்று இருக்கும்ல மேம், அந்த மாதிரி ஒரு பாட்டுனா என்ன சாங் மேம்? இப்போ பாடுறது வந்து ஏழு ஏழு தலைமுறைக்கும், பட் ஆல் டைம் ஃபேவரட் இஸ் தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எப்போ பார்த்தாலும் வில் கீப் சிங்கிங். ஸோ மேம் எங்களுக்காக ஒரு ரெண்டு வரி. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து நாரனாக என்னமோ நெனப்புல, வந்து வந்து போகுதமா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ராஜா சாரோட மியூசிக்கில் நிறைய சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த தென்றல் வந்து தீண்டும் போது சாங் வந்து எப்பவுமே வந்து ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஒரு ஸ்பெஷல் நம்பராக தான் இருந்திருக்கு. அண்ட் பாரதி திரைப்படத்தில் வந்து மயில் போல பொண்ணுன்னு அதுக்காக வந்து நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த சாங் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? நான் நினச்சி பார்க்கல, அப்பா கிட்ட தான் ஃபஸ்ட்டு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி அவார்டு வந்திருக்கு. இன்னொன்று தான் எல்லோரும் அப்போ தான் கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஐ குடன்ட் ஃபர்கெட் பிகாஸ் நிறைய பேர் விஷஸ் எல்லா வீடு ஃபுல்லும் பொக்கேவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரியலி ஹாப்பி. சூப்பர். ஸோ கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்க சாங் நீங்களும் இருக்கீங்க, அந்த சாங்கும் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு மேம் எங்களுக்காக ரெண்டு வரி. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியலை, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியலை. மயில் போல பொண்ணு ஒன்று, பொண்ணு ஒன்று. தெரிஞ்ச எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எங்களோட நீங்க ஷேர் பண்ண போறீங்க. யுவன் சாரோடைய நிக்நேம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக்நேம் இருக்கும்ல மேம், கண்டிப்பா அது உங்ககிட்ட எல்லாம் கேட்டாதான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
யுவி யுவி ஓகே கார்த்திக் சார் கார்த்திக் தான் கூப்பிடுவோம் நிக்னேம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லையா மேம் நிறைய பப்ளு அம்மு சின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சண்டை போட்டுப்பாங்க ஏதாவது ஒரு பட்ட பேர் வைக்கிறது இல்ல பெட் நேம் வச்சு கூப்பிடுறது ஆஹா அந்த மாதிரி நாங்க எதுவும் பண்ணல யுவி மட்டும் யுவி நெவ்யு பிறந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே செல்லம்மா பேர் யுவி ஓகே அண்ட் வந்து பிரேம்ஜி என்ன அவருக்கு அவருக்கு டெஃபினட்டா இருக்குமே பயங்கர சேட்டை பண்ணிருப்பாரு பிரேம் 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 தான் கூப்பிடுவோம் நாங்க சின்ன வயசுல சோ ஓகே அண்ட் விபி சார் பிரபு பிரபு அண்ட் உங்களுக்கு எனக்கு பவதா யார் மேம் இருக்கலே பயங்கரமா வந்து சேட்டை செய்வாங்க யுவன் தான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க மேம் ஆக்சுவலி எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ நான் யுவன் முன்னாடியே காரில் உட்காந்தேன் லைக் வி வேர் வெரி ஸ்மால் ஓகே ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்து ஹி வாஸ் ஹாங்கிங் ஹாங்கிங் பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டே இப்படி ரொம்ப நேரமாக ஹாங் பண்ணியிருந்தான் மேலேருந்து அப்பா வந்தாங்க வந்து சாரி ஐ டோன்ட் நோ வெதர் டு சேது தம் டப்புன்னு ஒரு அடி பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாரு அப்போது நான் எங்கேயோ ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்து லேட்டாக வந்தேன் அன்னைக்கு சம்மாடி எனக்கு சூப்பர் அண்ட் நீங்கள் யுவன் சங்கர் ராஜா சாருடைய மியூசிக்காக இருக்கட்டும் கார்த்திக் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு எவர்க்ரீன் ஆல்பம் எனக்கு வந்து இதுதான் பர்சனலான ஃபேவரட்னா எதை சொல்வீங்க கார்த்திக் சாருடைய ஆல்பமில் டும் 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 ஓகே அண்ட் எல்லாமே அண்ணன் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நாதான் ட்ராக் வாய்ஸ் பாடுவேன் அண்ட் யுவன் சாரோட மியூசிக்கல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சாங் அப்படினா ஐ லைக் நினைத்து நினைத்து பார்த்தால் சூப்பர் யா வாவ் சூப்பர் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் சாங்ஸ் கண்டிப்பா எங்களுக்கு அது வந்து ஃபேவரட்டான சாங் நீங்க சொன்னேனே கேட்கணும்னு தோணுது அந்த சாங் எங்களுக்கு நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகு வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் வந்த என்னை பார்க்கிறேன் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே நரனே உன்னால் தானே நானே வாழ்கிறேன் சின்ன வயசுல நானும் யுவன் பிரேம் ஒரு டைமில் பியானோ கிளாஸ் ஒன்றா போயிட்டு இருந்தோம் பிஃபோர் ஐ யூஸ் டு கோ வித் மை பிரதர் கார்த்திக் யுவன் வரமாட்டேன் பியானோ கிளாஸ்க்கு இசடி நான் வந்து வரவே மாட்டேன் ஏன்னா ஒரு வாட்டி மேம் திட்டாங்கன்னு சொல்லிட்டு இசடி யுவன் கம் ஃபார் தட் கிளாஸ் ஸோ அதுக்கப்புறம் தென் நான் யுவன் பிரேம் வி வென்ட் டு ஜேக்கப் ஜான் மாஸ்டர் ஓகே ஸோ அப்போ வந்து யுவனை ஏதோ மாஸ்டர் வந்து ஏதோ வாஸ்ட்டு காட்ட சொன்னாங்க ஸோ ஹி பிளேட் சம்திங் அண்ட் ஷோட் அண்ட் ஹி செட் யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் எனி திங் யூ நோ அதனால் நீ பண்ண வேண்டியதை பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு உடனே நாங்களாம் இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்து நோட்ஸ்லாம் பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி வந்து வெங்கட் பிரபு சார் ஒரு சூப்பரான ஒரு டிரெக்டர் அண்ட் எப்பெல்லாம் வந்து விபி சாரும் யுவன் சாரும் வந்து சேர்றாங்க ஒரு படத்தில் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து வேற லெவலில் ஆல்பம் இருக்கும் அது மட்டும் ஒரு தனியாக ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணிருவாங்க அந்த ஆல்பம்ஸ் மங்காத்தாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான ஆல்பம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணையும் போது அது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு ஐ திங்க் தே ஷுட் கீப் டூயிங் திஸ் என்னோட ஒப்பீனியன் ஸோ நிறைய அவங்க சேர்ந்து பண்ணணும்னு தான் இட் கிரியேட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எனர்ஜி டெஃபினட்டா ஸோ ஐ திங்க் தே ஷுட் கீப் டூயிங்
நோ, நிறைய மூவிஸ் விஷயங்கள் வந்து அப்பா கிட்டயும் சரி அண்ட் வந்து யுவன் சார், கார்த்திக் சார் எல்லார்கிட்டயும் வந்து நீங்க டைரக்டாவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த மூமெண்ட்ல வந்து ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜா சார் கிட்ட என்ன சொல்லுவீங்க? I love you daddy. ஸ்வீட், சூப்பர். யுவன் சார் இப்ப ஐ லவ் யூ யுவன் சொல்லிட கூடாது மேம், நீங்க அது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. வேற ஏதாவது ஒரு மெசேஜ் ஸ்பெஷலா? யுவன் ஹேர் கலர் பண்ணு. மேம் என்ன மேம் ஸ்பெசிபிக்கா அத ரீசன் இருக்கா? என்ன கலர்னு சொல்லிடுங்க மேம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீனே ஃபேவரட்டா என்ன கலர் இருக்கோ ஹேர் கலர் பண்ணு. ஓகே. அண்ட் மேம் இப்போ வந்து நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்றாங்கல்ல மேம், ஆனா ஒரு ஆக்டரா யுவன் சங்கர் ராஜா அவர்களே நீங்க ஆக்டரா ஹீரோவா நடிக்கலாம் நடிக்கணும்னு சொல்லி எங்க அம்மாக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. யுவன் நடிக்கணும், சம ஒரு படத்துலயாச்சும் நடிக்கணும்னா ஹீரோ ஹீரோன்னு தான் கூப்பிடுவாங்க. மேம் அப்ப நீங்க சொல்லிருங்க மேம், இப்ப சொல்லிருங்க. அந்த பெட் நேம் எல்லாம் வெளிய வருது இல்ல? இல்ல, இது பெட் நேம் கிடையாது, அப்பப்ப சொல்லுவாங்க. சூப்பர். அப்ப வந்து இப்போவே அந்த மெசேஜை வந்து நம்ம எல்லாருமே சொல்லிடலாம். யுவன் சார் எங்களுக்காக ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோவா நாங்க உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் இல்ல சார், உங்க அம்மாவும் ஆசைப்படுறாங்க, அதனால சீக்கிரமா நடிச்சிருங்க. நானும் ஆசைப்படுறேன். சூப்பர் சூப்பர். சோ நம்ம பிரேம் ஜி சார், சீக்கிரம் எந்திரி பிரேம். மேம் இன்னொரு மேஜரான ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு மேம், இந்த கேள்விக்கு தான் மேம் விடையே இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல. பிரேம் ஜி அவர்களுக்கு எப்போ கல்யாணம்? He is happy now. So let him be happy now. ஆனாலும் வந்து எங்க ஷோக்கு வரும்போது அவர் சொல்லியிருந்தாரு, என்னப்பா பண்றது நான் வந்து சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவர் இப்படியும் சொல்றாரு கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமா பொண்ணு பாத்துருங்க மேம். பாத்துக்கலாமா? சரி ஓகே, யுவன் நோட் பண்ணிக்கோ. சோ எல்லாமே வந்து ஹாப்பி மெசேஜஸா வந்து கொடுத்துருக்கீங்க, சூப்பர் மேம். அண்ட் மாயநதி ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்பமும் வரப்போகுது அண்ட் சூப்பரான படமாகவும் வரப்போகுது. ஸோ இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடிட்டே இருக்கணும், மியூசிக் கம்போசிங்கும் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், நாங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் மேம், உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னும் ரெண்டு கெஸ்ட் மாயநதி டீம்லேருந்து வரப்போகிறாங்க. அவங்க இன்ச்சம் இது குஷி படத்தில் ஜோதிகா படத்தை ட்ரெஸ் தானுங்க? அதே தான். ரொம்ப நைஸ்ங்க. ஏ தேங்க்ஸ் அஸ்வர், வெரி பியூட்டிஃபுல்ங்க. தேங்க்ஸ் டா. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல காஸ்டியூமர் வந்து ஜோதிகா போட்ட டிரெஸ் கொடுத்த உடனே நீ என்ன சொல்லிருக்கணும், இந்த டிரெஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? என்ன தைரியத்துல நீ போட்டு வந்த? நல்ல பழுத்த பூசணிக்கு அமர்ந்துட்டு நீ என்ன கலாய்க்கிறியா? என்னையாவது ஜோதிகான்னு ஒத்துப்பாங்க. சரி ஓகே, ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு. ரெண்டு கெஸ்ட் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். சோ மாயநதி டீம்ல இருந்து ரெண்டு சூப்பரான ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தேம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து மாயநதியோட டீசர் நாங்க பாத்துறோம், அதுல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தோம், டீனேஜ் இஸ் த கேம் சேஞ்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். சோ இது என்ன மாதிரியான ஒரு திரைப்படம், சோ டீனேஜ் வாழ்க்கையை மையப்படுத்தின ஒரு கதை அப்படின்றது தெரியுது லைட்டா. சோ நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான படம்? வழக்கமா நாங்க படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னலா இருந்தது. ஆக்சுவலா இது படம்னு கூட சொல்ல முடியாது, சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணுன்றதான் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. சோ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒவ்வொரு டீனேஜர் கிராஸ் எல்லாமே கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பட் இந்த 2K kitchen சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு சம ஒரு கான்செப்டா இருக்கும் இந்த படம் பார்த்தோம்னா. உங்க உங்க வீட்டில் ஒரு பொண்ணு, இல்லை உங்க தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணு, இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணோட கதை, அந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு கதை தான் இது. உங்க வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஆப்வியஸ்லி டீனேஜர்ஸ் பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி. மாயநதி அப்படிங்கிற டைட்டில் எதுக்காக எப்படி வந்துச்சு? மாயநதினா இட்ஸ் லைக் மாய மீன்ஸ் இட்ஸ் மேஜிக் இல்லையா. நதினா அது எங்க போகுது, அது எங்க போய் முடியுது, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ அதனால் அதே மாதிரி தான் லைஃப்பும், நம்ம லைஃப் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும், பட் அது போகிற திசை எப்படின்னு நம்ம அதை ட்ராவல் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். அதை பற்றி அதை மைண்டில் வச்சு தான் நாங்கள் மாயநதி வச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆடாடா நல்லா இருக்கே இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அந்த அவரோட எக்ஸ்பிளனேஷன் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? இதுல வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் ரோல், ஒரு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணா பண்ணிருக்கேன். நான் வரும்போதே நினைச்சேன் ஹீரோயின் அப்படி லீடுன்னு சொன்னாங்களே, ஒரு குட்டி பொண்ணு வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்கூல் கேர்ள் அப்படின்னாலே வந்து வெண்பா அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு படத்துல வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் அப்படின்னா டக்குனு வெண்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு போன் பண்ணுவாங்களா உங்களுக்கு? இல்ல மேபி எனக்கு தெரியல, பட் இது நான் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி இது வந்து இந்த ஸ்டோரி, அதுக்காக தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். ஏன்னா மைண்ட் லெவல்லையும் சரி, நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் சரி, நிறைய நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்கூல் கேர்ள் ரோல். பட் அதையும் தாண்டி இதில் ஒரு நீங்கள் பார்க்கும்போது வெண்பா தெரிய மாட்டான், அந்த அந்த படத்தில் என்னோட கேரக்டர் நேம் கௌசல்யா, கௌசல்யா மட்டும்தான் தெரியவா அந்த இதில்.
ஓகே, சோ ஸ்கூல் கேர்ள், அதனால வந்து அவங்க நிறைய ஹோம் ஒர்க்லாம் வந்து பண்ணிருக்காங்க. ரைட்யா, ஸ்கூல் கேர்ள் இல்ல, ரியலா நான் ஸ்கூல் கேர்ள் இல்ல, ரியலா இல்ல, ஆனா ஸ்கூல் கேர்ள்ன்றதுக்காக வந்து ஹோம் ஒர்க்லாம் செஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா. ஐ அப்ரிஷியேட் தட், சூப்பர். சோ இப்போ வந்து படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் படத்துக்கு வந்து முக்கிய பக்கபலமா இருக்கிறது வந்து மியூசிக். ஸோ மியூசிக் வந்து பவதாரணி மேம் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ சாங்ஸ் தான் ஆல்ரெடி வந்திருக்கு, எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. சாங்ஸ் பற்றி சொல்லுங்க. பவதாரணி மேம் தான் மியூசிக் சொல்லும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட். ராஜா சாரோட டாட்டர் வா, ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப நாள் கழிச்சு, இப்படி இருக்கும் மியூசிக் அப்படின்னு. அண்ட் மேம் வந்து சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சாங்ஸ் வெளியாயிருக்கு, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மாயநதி ரிலீஸ்க்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ அதுக்கு பெஸ்ட் விஷஸ், கண்டிப்பாக ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து எங்கள் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிகழ்ச்சிக்கு பவதாரணி மேம் வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயநதியோடைய ஹீரோ அண்ட் ஹீரோயினும் வந்திருந்தாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். Until then, this is Ashwath and Aishwarya signing off from வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ்.